ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, சுதந்திர தேவியை தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நியூயார்க்கில் இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக இதோ வெளியெல்லாம் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரிலாம் நின்றுட்டு வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். இதுதான் அந்த வே. கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 minutes வெயிட் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக உள்ளே போகிறதுலாம் டக் டக்குன்னு போயிடுச்சு. செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் செக்கிங் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பட் ஃபெரிக்காக வெயிட் பண்ணது தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது ஒரு ஃபெரி நின்றுட்டு இருந்துச்சு, பட் அதில் எங்களால் ஏற முடில. நெக்ஸ்ட் ஒரு ஃபெரி வந்துச்சு, அதில் தான் போனோம். இந்த ஃபெரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 மெம்பர்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய ஃபெரி. நாங்கள் நின்றுட்டு இருந்த ஃபெரி கிளம்பிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நான் நியூயார்க் போவேல ஒரு நாங்கள் பட்ட ஒன்று சொல்கிறோம், அதை மட்டும் பண்ணிடாதீங்க. உள்ளே போவேல ஒரு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துக்கலாம், பட் இதை பெட்டி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா அங்கே கொண்டுட்டு போனால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேஸே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு திருப்பி அதுக்காக செக் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ யாருமே பெரிய லக்கேஜ் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, உள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபெரி வந்துட்டுருக்கு, அதில் தான் நாங்கள் போகிறோம். தோ மிஸ் நியூயார்க், அதில் தான் போயிட்டு போனோடனே நேராக நாங்கள் வந்துட்டு மேலே அப்பர் டெக் போயாச்சு. அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 minutes நின்றுட்டுருந்தோம். சரியான வெயில், சரி என்ன பண்ணுறது, அப்புறம் போய் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருந்தோம். நின்றுட்டுருக்கையில் இந்த மாதிரி போட் ரைடு இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு டைம் பாஸிங்காக இருந்துச்சு. அப்புறம் மேலே ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, அந்த மேலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்காகலாம் நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபெரியில் ஏறியாச்சு. ஏறிட்டு நேராக நாங்கள் அப்பர் டெக் போயாச்சு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தோம்னா தான் கொஞ்சம் நமக்கு வியூ நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. அந்த மேன்ஹாட்டன் பில்டிங்ஸ் வியூ, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட வியூவுமே அங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக அப்பர் டெக் போயாச்சு. இந்த ஃபெரி ஏறினதுலேருந்து நாங்கள் அந்த லிபர்ட்டி ஐலாண்ட் போகிறதுக்கான டைமிங் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes தான். அவ்வளோ பெரிய போரிங்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் டக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்த கடல் அந்த வியூ அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துடலாம். 135 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு இந்த சிலையை கொடுத்தாங்க. எதுக்காகனா, ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சிலையை கொடுத்தாங்க. இந்த சிலை வந்துட்டு உலகிலேயே ரொம்ப பிரபலமான சிலை அப்படின்னு சொல்லப்படுது. June 17, 1885 இந்த சிலை வந்துட்டு நியூயார்க்கு கொண்டு வரப்பட்டது. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 100 years ஆனதை வந்துட்டு கௌரவிக்கும் விதமாக இந்த பிரான்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு இந்த சிலையை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கைப்பகுதி இருக்குல்ல, அது மட்டும்தான் 1876 அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பார்ட் இருக்கனால அது வந்துட்டு மியூசியத்தில் வச்சு எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. அதில் தெரியுது பாருங்கள், அந்த ரைட் ஹேண்டில் வந்துட்டு லைட்டும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு புக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிரீடத்தில் வந்துட்டு 7 கோடு தெரியுதுல்ல, அந்த 7 கோடு எதை குறிக்குது அப்படின்னா 7 கண்டம், அதுக்கப்புறம் 7 கடலை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. இந்த சிலையை நல்லா பாருங்கள், இது வந்துட்டு பச்சை வண்ணமாக இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா, இது வந்துட்டு உள்ளே இரும்புலையும் வெளியே வந்துட்டு செம்பால் பூசப்பட்டது. இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி அப்படியே க்ரீன் கலர்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைட் ஏந்திட்டுருக்கு. இது வந்து அதோட சைட் வியூ. ஆக்சுவலாக இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறதுக்கு வந்து நம்ம நியூ ஜெர்சிலேருந்து போகலாம், நியூயார்க்லேருந்து போகலாம். இதுதான் நியூயார்க்லேருந்து வர்ற வழி. இந்த நிறையா பேர் வந்துட்டுருக்காங்களா, அந்த சைடில் ஒரு ஃபெரி நிற்குதுல, அதுதான் நியூ ஜெர்சிலேருந்து வர்ற வழி. இப்போ நம்ம ஃபெரியிலேருந்து இறங்கி இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வந்துட்டு பக்கத்தில் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்குறதுக்கு 32 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலையோட முழு பேர் என்ன அப்படின்னா, லிபர்ட்டி என்லைட்டனிங் த வேர்ல்டு அப்படின்றது. இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த சிலை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க. இவங்க எல்லோரும் தான் அமெரிக்காவுக்கு இந்த சிலையை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் முக்கிய பங்கு வகித்தவங்க. இது அதோட சைட் வியூ. ஆக்சுவலாக இது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்ப வெயில் அடித்தனால அது ஒரு மாதிரி ஒரு பிளாக் ஷேடோவில் தெரிஞ்சுது. இதை
ஸ்டிலும் தண்ணி தான் ஃபுல்லாக, அதோடய வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே கிரீடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஆக்சுவலாக அங்கே போகணுன்னா நம்ம 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அது தெரியல, ஸோ நாங்கள் அங்கே கீழேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஃபுல் வியூ. நெக்ஸ்ட்டு இந்த லிபர்ட்டி ஐலாண்ட்லேயே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து உள்ளே போனோம்னா அதோடய ஹிஸ்ட்ரி உருவானது அந்த மாதிரி நிறையா அதில் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலையோட தலை இருக்குல்ல, அது வந்துட்டு 1878 பாரிஸில் நடந்த ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபேர் அப்படின்ற ஒரு மாநாட்டில் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. லிபர்ட்டி சிலை வந்து 1880 வாழ்ந்து வர எல்லா ஃபேமிலியுமே இந்த சுதந்திர தேவி சிலையை மாதிரியே வீடு கட்டி வாழ்ந்துட்டு வராங்களாமா. அப்புறம் இந்த சிலைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 600 times மின்னல் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஈஃபில் டவர் கோபுரத்தை வடிவமைச்சார்ல குட்ஸ்டேஃப் ஈஃபில் அப்படின்ற நபர் தான் இந்த அமெரிக்கா தேவியோட சிலையையும் வடிவமைச்சாரு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த லிபர்ட்டி பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட ஹைட் வந்து 93 meters, அதாவது 151 feet அப்படின்றாங்க. அதோடய வெயிட் வந்துட்டு 204 metric tons, அதாவது 2,04,000 kilograms அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டாக ஃப்ரான்ஸ்லேருந்து இதோட கை மட்டும்தான் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியாக தான் பல துண்டாக தான் கொண்டுட்டு வந்தாங்க. இது அந்த கீழே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு மேலே தான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மட்டும்தான் ஃப்ரான்ஸ் நாடு கொடுத்தது. இந்த கீழே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இங்கே உள்ளவங்கள்ட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி அமெரிக்கா தான் அதை உருவாக்குனாங்க. எப்படியும் நிறையா பீசஸாக கொண்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நிறையா டேமேஜ் இருக்கும். அந்த டேமேஜஸ்லாம் இங்கே நியூயார்க்கில் வந்து தான் சரி பண்ணாங்க. அந்த டேமேஜான திங்ஸ் எல்லாமே இந்த மியூசியமில் வந்துட்டு பார்வைக்காக வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னம்னா 1886 அக்டோபரில் தான் திறப்பு விழா பண்ணாங்க. இது வந்துட்டு அந்த மினியேச்சர் மினி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அமெரிக்காவில் நடந்த புரட்சி அப்போ அமெரிக்கா ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டுக்கும் நடந்த நட்புறவுக்கு அடையாளமாக தான் இந்த சிலை பரிசாக கொடுக்கப்பட்டது. இந்த சுதந்திர தேவி சிலை இருக்குல்ல, இது வந்துட்டு சர்வதேச அளவில் நட்பு விடுதலை மக்களாட்சியினை வெளிப்படுத்தும் சின்னமாக அந்த மியூசியம் உள்ள வருது. சிலையில் வந்துட்டு பழுதடைஞ்ச மூக்கு, அதுக்கப்புறம் அதோட ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த ஒளி விளக்கு, அது எல்லாமே அங்கே பார்வைக்காக வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதோ இதுதான் அந்த ஒளி விளக்கு. அங்கே பாருங்கள், அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கையில் வச்சுருக்கல ரைட் சைடில், அதுதான் இது. சூப்பராக இருந்துச்சு மியூசியம். அதில் நிறையா ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, நிறையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் டக்குன்னு ஃபெரியில் ஏறி ரிட்டன் பேக் கிளம்பியாச்சு. போகும்போது மறுபடியும் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஃபுல் வியூ வந்துட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு ஒரு டாடா பை பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை.